ஹாய் கைஸ், திஸ் இஸ் மீ. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் ஐபிஎல்ல கேள்விப்படாத அஞ்சு விஷயத்தோட பார்ட் டூ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது வந்து சம தரமா இருக்க போது, இந்த ஃபேக்ட்ஸ் இது வரைக்கும் நானே கேள்விப்பட்டது இல்ல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே என்ன நினைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. அம்பையர் அவுட்னு சொன்னாலும் கூட ஒரு பத்து நிமிஷம் அம்பையரை மறைச்சு பார்த்துட்டு தான் போவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஈவன் அது உண்மைதான், அவங்க இன்னைக்குமே வந்து ஒரு எத்திக்கலான ஒரு கிரிக்கெட்டை வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. தலையில பாலை எறியிறது, காலை தட்டி விடுறது, பின்னாடி அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் நம்ம என்ன சொன்னாலுமே, ஒரு ஒரு மிகப்பெரிய ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் தான் மைக்கேல் கிளார்க். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நல்ல பேட்ஸ்மேன். இவர் வந்து இவருக்கு ஒரு கேரக்டர் இருக்கா என்ன அப்படின்னா, எந்த ஒரு நல்ல பிளேயரை பார்த்தாலுமே அவர் அந்த பிளேயருக்கு வந்து இவர் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணி இவர் போய் மென்டர்ஷிப் கொடுப்பாரு. அதாவது வந்து நீ இப்படி விளையாடலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் அவனோட க்ரோத் நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணுவாராம். நிறையா பிளேயர்ஸை வந்து இவர் வளர்த்துருக்காரு. இவரே வந்து இவரோட சொந்த செலவில் வந்து ஆஸ்திரேலியாவில் ட்ரைனிங்கும் கொடுக்குறாரு. யார் யாராவது ஒருத்தர் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தீப் லெமச்சேனே அப்படின்னு ஒரு பவுலர் இருப்பார். இப்போ இருக்கார் ஆக்சுவலாக, டெல்லி டேடல்ஸ் விளையாடாருன்னு நினைக்கிறேன் போன வருஷம். ஆக்சுவலாக நான் ஒழுங்காக அதில் நான் ஷியராக இல்லை. பட் ஆனால் அந்த பிளேயரோட ஃபுல் செலவையும் வந்து மைக்கேல் கிளார்க் தான் பார்த்தாராம். ஃபஸ்ட்டு ஒரு ஹாங்காங் மேட்சை வந்து மைக்கேல் கிளார்க் பார்க்க போயிருந்தப்ப இந்த பவுலர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். அதனால் இன்னைக்கு வரைக்குமே இவர் தான் மென்டர்ஷிப் கொடுத்து அவரை பார்த்துட்டு இருக்காராம். நம்ம பார்க்க போற செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா காமெடியான ஃபேக்ட் தான். நம்ம என்ன நினைப்போம், யுவராஜ் சிங் தான் வந்து இது வரைக்கும் ஐபிஎல்லே நிறைய டீமுக்கு விளையாண்டிருக்காரு அப்படின்னு நினைப்போம். பட் ஆனா அது உண்மை கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும், பார்த்திவ் பட்டேல் அப்படிங்கிற ஒரு பிளேயர். அதாவது வந்து ஒரு மேட்ச் ஆரம்பிக்குது அப்படின்னா, முதல் நாலு ஓவர் அங்கேயும் இங்கேயும் விளையாடுவாரு, அடுத்த நாலு ஓவர் அடிக்கவே மாட்டாரு, கடைசி நாலு ஓவர் அதாவது 16-20 ஓவர் வந்து அவர் அவ்வளவுதான். அவரை வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான், வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான். ஏன்டா அவர் ஃபர்ஸ்ட் நாலு ஓவர் மட்டும் அடிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாலு ஓவர் வந்து ஃபுல் பவர் பிளே. ஆக்சுவலா எல்லாருமே வந்து 16 ஆட்சாக்கள் கூட தான் நின்றுப்பாங்க, தட்டி விட்டா ஃபோர் போயிடும். பட் நல்ல பிளேயர் ஆக்சுவலா, ஸ்ட்ரோக் மேக்கிங்ல செம்மையா இருக்கும். பட் என்னதான் சொன்னாலுமே இவர் கிட்டத்தட்ட 6 டீமுக்கு வந்து விளையாண்டுருக்காராம் ஐபிஎல்ல. இது வரைக்கும் எந்த பிளேயரும் படாத ஒரு மிகப்பெரிய சாதனை இதுதான். 6 டீமுக்கு விளையாண்ட ஒரே பிளேயர் வந்து பார்த்திவ் பட்டேல் தான். நம்ம பார்க்க போற ஒரு டைம் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட விளையாண்டுருக்காரு. நம்ம பார்க்க போற அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா வந்து கொஞ்சம் ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஃபேக்ட் தான். கிட்டத்தட்ட வந்து ஸ்டார் குரூப்ஸ்ல தான், அதாவது ஸ்டார் சேனல்ல மட்டும்தான் ஐபிஎல் தெரியும். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட 5 வருஷம் வந்து குத்தகை கெடுத்திருக்காங்க. அதாவது எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா லீஸ் கெடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஆனா இது லீஸ் இல்ல, ப்ராட்காஸ்டிங் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல்ல ஸ்டார் குரூப்ஸ் எடுத்திருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஐபிஎலோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 16,347 கோடி ரூபாய் கொடுத்து வந்து இந்த ஐபிஎல் எடுத்திருக்காங்க. அதாவது வந்து இந்த 5 ஐபிஎலோட பால்ஸையும் கணக்கு போட்டு ஒரு பாலுக்கு வந்து ஸ்டார் குரூப் எவ்வளோ பணம் கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிசிசிக்கு ஒரு பாலுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஸ்டார் குரூப் வந்து 21 லட்சம் ரூபா கொடுக்குறாங்களா ஐபிஎல்ல வீசப்படுற ஒரே ஒரு பால். அது எந்த மேட்சாக இருக்கலாம், எல்லா மேட்சோட ஒரு பாலுக்கும் கிட்டத்தட்ட 21 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களாம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பாலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம மறந்துருப்போம், ஐபிஎல் வரலாற்றிலேயே ஃபைனல் விளையாடாத ஒரே ஒரு டீம் என்ன டீம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிருங்க. ஒரு 5 செகண்ட்குள்ள கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட், நான் ஃபர்ஸ்ட்னு பார்க்கலாம். ஏன்னா நான் ஆன்சரை பார்த்துட்டு வந்துட்டேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா டீமுமே ஒரு டைமா ஐபிஎல் ஃபைனல் விளையாண்டுருக்கு. பட் ஆனா ஒரு டீம் மட்டும் விளையாண்டது இல்லை. அந்த டீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி. அதாவது டெல்லி டேர்டெவில்ஸ் அப்படிங்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ்னு மாத்திட்டாங்க ஏதோ ஒன்று. ஆனா இது வரைக்கும் விளையாண்டதே கிடையாது அவங்க ஃபைனல். நம்ம பார்க்க போற ஃபிஃப்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் ஆக்சுவலா வந்து ஒரு மிகப்பெரிய மைண்ட் ப்ளோயிங்கான ஃபேக்ட் தான். அதாவது வந்து சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆகிறத பத்தி நம்ம எவ்வளவு பேசணும். ஆக்சுவலா ஒரு மிகப்பெரிய டீம், இந்தியாவுக்குள்ள வந்து சம டீம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் ஆனா அது ஒரு தப்பான ஃபேக்ட். வேர்ல்ட் லெவல்லயே வந்து சிஎஸ்கேக்கு செம்ம ட்ரெண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பிக் பாஷ் எடுத்துட்டாலும் சரி, இல்ல பிபிஎல் எடுத்துட்டாலும் சரி, இல்ல ஐபிஎல் எடுத்துட்டாலும் சரி, இந்த 3 சீசன்லயுமே அதிகமான மணி, அதாவது வந்து இப்போ ஒரு டீமை விற்கிறாங்க அப்படின்னா இந்த டீமுக்கு ஒரு நெட்ஒர்த் அப்படின்னு இருக்கும். இப்ப சிஎஸ்கேவை விற்கிறாங்கன்னா சிஎஸ்கே போற அமௌண்ட் தான் வந்து இந்த டோட்டல் 2020 டீம்லயே வந்து அதிகமான விலையா இருக்கும். ஆக்சுவலா வந்து மும்பை டீம்ஸோட விலையோடையும் அதிகம், கிட்டத்தட்ட வந்து வேற எந்த சிக்னி சிக்ஸஸ் டீமோட விலையோடையும் அதிகம். சிஎஸ்கே தான் இருக்கிறதே மோஸ்ட் வேல்யூபிள் டீம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இந்த ஸ்டாக் வந்து மாறத்துக்கு நிறைய பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு. எப்ப தலை தோனி வந்து சிஎஸ்கே விட்டு ரிட்டையர் ஆகுறாங்களோ அப்ப இந்த ஸ்டாக் மாறலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு போயிட்டு இருக்கு. நம்ம பார்க்க போற லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு வருத்தம் தெரிவிக்க வேண்டிய ஃபேக்ட் தான். ஏன்னா வந்து தல ரைனா வந்து இப்ப ஐபிஎல்ல விட்டு விலகியிருக்காரு. அண்ட் மோரோவர் நிறைய பிரச்சனை அவருக்கும் நடந்திருக்கு. ஆனா ஒரு ஒரு ஸ்டாட் என்ன தெரியுமா சொல்றாங்க, தல தைனா வந்து ஐபிஎல் டீம்ல விட்டு, அதாவது சிஎஸ்கேல இருந்து விளங்கினதுக்கு அப்புறமும் சிஎஸ்கே செம ஸ்ட்ராங்கா இருக்கான். ஏன்னா அவரை மாதிரியே ஒரு ஒரு பிளேயரை வந்து அங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்களா, அதாவது வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்களா.
ஸோ ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை வந்து சிஎஸ்கே சந்திக்காது அப்படிங்கிறாங்க. இது ஆக்சுவலாக யாருனாலையும் நம்ப முடியாது, பட் ஆனால் நடந்த ஒரு சில ப்ராக்டிஸ் மேட்சஸ்ல இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சிஎஸ்கே அஃபிஷியல் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறத நம்ம மேட்ச்லேயே பார்க்க தான் போகிறோம். ஸோ இதோட பார்ட் 3 போட்டால் போடலாமா வேணாமா அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுவேன். திஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் சைஃபிக் சைனோரா.